Like, share and subscribe to the Rooster News. உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ? I'm a great fan of ரஜினி சார். ஒரு இயக்குனரா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குனர் யார்? கேரளா பரதன் சார். உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின்? I like நயன்தாரா. சொல்லுங்க சார், முதல்ல இந்த அமையா ஏன் அந்த பேர் வச்சீங்க? எனக்கு அந்த பேரை கேட்டோடனே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருந்தது. இல்லை, ஆக்சுவலாக அமையான்னு சொன்ன ஒரு பொண்ணோட பேர் தான். அண்ட் ஃபர்ஸ்ட் லைனே என்னன்னா, நீங்க ரா ஃபிஷ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் பண்ணுவீங்களா அப்படின்னு. அப்போ உண்மையிலே சாப்பிட்டீங்களா மீனை? சாப்பிடல, கடிச்சேன் அவ்வளோதான். ஸோ ஒரு பெரிய படம், நான் ஆல்ரெடி நிறைய ஆர்டிஸ்ட் கிட்ட கதை சொல்லும்போது அவங்க எப்படின்னா அவங்களுக்காக ஷூட்டு கேட்பாங்க. நேர்கள் அனைவருக்கும் ரூஸ்டர் நியூஸின் அன்பான வணக்கங்கள். இது நம்ம பேச்சு வித் விஐபி ஷோ. இந்த ஷோவில் நமக்கு இன்னைக்கு கூட வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் சுஜா அண்ட் அந்த படத்தோட டைரக்டர் நிக்கில் வி கமல். என்னடா ஹீரோயின் டைரக்டர்ன்ற, என்ன படம், அந்த போஸ்ட் என்ன, அதெல்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். சமீபத்தில் ஒரு வீடியோ பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்குங்க. ஹேஷ்டாக் அம்மையா அப்படின்னு போட்டு அந்த வீடியோ தான் வருது. அந்த வீடியோ நான் பார்க்கும்போது ஏதோ கேரளா ஃப்ளட்டில் நடந்த சம்பவம் போல். அதில் வந்து ரெண்டு பேர் மாட்டிக்கிட்டாங்க, கஷ்டப்பட்டு வெளியே வந்திருக்காங்க அப்படின்னு தாங்க ஸ்டார்டிங் இருந்தது. அப்புறம் பார்த்தா அது ஒரு ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு, அந்த ஷார்ட்டை வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உண்மையிலே ஃப்ளட் எங்கே போச்சோ அங்கேயே போய் ஷூட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு ஹீரோயின், ஒரு பொண்ணு அந்த படத்தில் அந்த சீனில் பார்க்கும்போது அது ஹீரோயின்னு சொல்ல முடியாது உங்களால். அது மாதிரி ஒரு பொண்ணு வந்து டக்குன்னு தண்ணிக்குள்ளேருந்து எந்திரிக்கும், பார்த்தா வாயில் மீன் இருக்குங்க. அப்படியே ஷாக் ஆகிட்டேன் நான். அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி இருக்குங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. கேரக்டராகவே வாழ்ந்துருக்காங்க போல் சுஜா மேம். ஓகே, அந்த படத்தினுடைய ஹீரோயின் மற்றும் இயக்குனர் நம்ம கூட இணைந்திருக்காங்க. அந்த படத்தை பற்றி மேலும் அவங்கக்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். அவங்கள பேச விடுவோம், நானே பேசிகிட்டு இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா? சார் வணக்கம். மேம் வணக்கம். சொல்லுங்கள் சார், முதல் இந்த அமையா ஏன் அந்த பேர் வச்சிங்க? எனக்கு அந்த பேரை கேட்டோடனே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இல்லை, ஆக்சுவலாக அமையான்னு சொன்ன ஒரு பொண்ணோட பேர் தான். ஓ, ஃபஸ்ட் டைம் இந்த படத்துக்கு சித்ரான்னு போட்டிருந்தோம் பேர். ஓகே. ஸோ டைட்டில் எடுக்கிறதுக்காக சென்னை வர்ற டைமில் அந்த டைட்டில் இல்லைன்னு சொன்னான். ஒவ்வொரு டைட்டிலாக எழுதி கொடுத்துட்டு அந்த எதுவுமே இல்லை, எதுவுமே அமையாது அப்படின்னா, சரி அமையானே வச்சுக்கோங்க அப்படின்னு. இது மேலே எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் பேசும்போது மலையாள பாஷை? கேரளா தான், கேரளா தான். கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன், கேரளா தான். கேரளா அவங்க தமிழ், 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 தமிழ். ஆமா, ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஒரு தமிழ் பொண்ணு ஒரு தமிழ் படத்துல ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ் மாதிரி ரொம்ப பெரிய ஆளா வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய வாழ்த்துக்கள். அப்புறம் சொல்லுங்க சார், இந்த மூவி எப்படி ஜாயின் ஆச்சு உங்களுக்கு? எப்படி ஸ்டடி பண்ணீங்க, ரெடி பண்ணீங்க? இல்ல, என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. கிட்டத்தட்ட ஒரு 1 இயரா இதுக்கு பின்னாடி தான் இருக்கு. ஆர்டிஸ்ட் தேடிட்டு இருந்தாங்க, நிறைய ஆடிஷன், அதுக்கு எல்லாம் வந்து வர்றவங்க நிறைய. நான் சொல்கிறது வந்து அவங்களால ஃபாலோ பண்ண முடியல, அவங்க சொல்கிறது என்னால் ஃபாலோ பண்ண முடியல. அப்படி தான் போயிட்டுருந்தோம். ஒரு 6 மாதம் ஆயிருக்கும்ல, 6 மந்த்ஸ் முன்னாடி தான் சுஜா வந்து மீட் பண்ணுறது. ஸோ மீட் பண்ணி இந்த மாதிரி சப்ஜெக்ட் சொன்னேன். அப்போ சொன்னேன், இல்லை பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் நான் வந்து ரொம்ப மோடனாக இருக்குது, அப்படி ஒன்றும் தெரியலன்னு சொன்னேன். என்ன சார் இவ்வளோ மாடனா உட்காந்துருக்காங்க, இவங்களை போய் மாடனா இல்லை இல்லைங்களே? நான் வேற மாதிரி கொஞ்சம் பார்த்துனேன். ஸோ இல்லை, சப்ஜெக்ட் சொல்லும்போது அவங்க சொன்ன எனக்கு ரிஸ்க் அதெல்லாம் எடுக்கிறதுக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் கேரக்டராக வந்தனால நிற்க முடியுமான்னு தெரியல அப்படின்னா. ஆனால் படம் ஷூட்டுக்கு ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி திடீர்னு வந்து கூப்பிட்டு நான் சொன்னேன், எங்களோட ஊருக்கு வந்துடுங்க, கிட்டத்தட்ட இருக்கிற ஒர்க் எல்லாம் விட்டு அங்கே வந்துடுங்க, 2 மந்த்ஸ் ட்ரைனிங் அப்படின்னா வந்தோம். சரி, அவ்வளோ ஆடிஷன் பண்ணேன்னு சொன்னீங்க இல்லையா, இவங்களை மட்டும் எப்படி பார்த்தோன்னு செலக்ட் பண்ணீங்க? ஓகேன்னு இல்லை, நம்மளுக்குன்னு ஏதாச்சும் அடிமை இங்கே வருமோ நம்மளுக்கு தெரியும், அந்த சைரன் வருவாங்க அந்த மாதிரி. ஓகே, அவங்ககிட்ட கொடுங்க. இவங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, உங்களுக்கு அந்த ஃபீல் எப்படி இருந்தது? நீங்கள் எதை நம்பி போனீங்க இந்த ஆடிஷனுக்கு? ஆடிஷன் நான் போகல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே, வி மெட் பிஃபோர் வேற ஒரு பர்பஸ்க்காக. இவங்க ஃப்ரெண்ட், அவங்க எனக்கு ஒரு ஃபிலிம்காக அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. ஸோ தட் டைம் ஹி கேம் வித் ஹெம் அண்ட் வி ஜஸ்ட் மெட், தட்ஸ் இட். ஆஃப்டர் 2 மந்த்ஸ் ஐம் ஜஸ்ட் கெட்டிங் அ கால் அண்ட் கால் பண்ணி அவங்க சொல்கிறாங்க இது மாதிரி ஒரு மூவி இருக்குது,
அண்ட் ஃபர்ஸ்ட் லைனே என்னன்னா, நீங்கள் ரா ஃபிஷ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் பண்ணுவீங்களா அப்படின்னு. ஸோ இட் வாஸ் லைக் ஓகே, ரா ஃபிஷ் சாப்பிட்ற மாதிரி அப்படி என்ன கேரக்டர். ஸோ வென் ஹீ டோல்ட் மீ த ஹோல் திங், ஐ ஃபெல் இன் லவ் வித் த கேரக்டர். ஸோ ஐ ஸோ வாண்டட் டு டூ இட் அண்ட் தட் புஷ்ட் மீ டு. உண்மையிலே சாப்பிட்டீங்களா மீனை? இல்லை இல்லை, சாப்பிடல, கடிச்சேன். அதுதான் அந்த வீடியோவில் பார்த்தேன், அதை பார்த்து தான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன், என்னடா அது அப்படின்னு. ஓகே, உங்களோட இந்த பயணத்தில் எப்படி உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு வாய்ப்பு அமைஞ்சது? இல்லை, ஆக்சுவலாக நான் ஷார்ட் ஃபிலிம் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் எங்கே போனாலும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க மூவி அப்படின்னு சொல்லும்போது. ஸோ ஒரு வெளியூர் தான் இருந்தோம், ஒரு 2 இயர் முன்னாடி ஊருக்கு வந்துட்டோம். வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன டார்கெட் வச்சேன்னா ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம், ஆனால் கொஞ்சம் வெரைட்டியாக பண்ணலான்னு பிளான் பண்ணோம். ஸோ ஒரு 1 இயர் வந்து டைம் எடுத்துட்டோம். அந்த 1 இயரில் வந்து 18 ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டோம். 1 இயரில் 18? ஆமாம் ஆமாம். கோயம்புத்தூர் என்னங்க, நீங்க ஒரு படம் எடுக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அதுல வேற எங்கேயோ இப்படி போய் இப்படி போய் இப்படி சுத்தி கொச்சின் வந்து கோயம்புத்தூர் வந்து எல்லாம் முடிச்சுட்டு படத்தை மறுநாள் ரிலீஸ் பண்ணிடுங்க, 24 மணி நேரமும் ஒர்க் பண்ணுவீங்க. ஆமா, இந்த படத்து மூவில வந்ததுக்கு அப்புறம் பெஸ்ட் டிரைவர் ஆயிட்டோம். இப்படி வந்து 18 ஷார்ட் பிலிம்ஸ் கண்டினியூஸா வந்துட்டோம். கடைசி வர வர 1 டேல 2 ஷார்ட் பிலிம் அந்த மாதிரி வந்துட்டோம். சோ இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு பேர் வந்துருச்சு, 1 டே டைரக்டர் அப்படின்னு சொல்லி. அருமை சார். அந்த பேர் வச்சு நிக்கிற டைம்ல தான் என்னோட ஃப்ரெண்டு கூப்பிட்டு சொன்னா, எனக்கு மூவி இருந்துச்சு இவங்களை வச்சு பண்ற மாதிரி, ஆனா எனக்கு ப்ரொடியூசர் இல்ல. என்னோட ஃப்ரெண்டு கூப்பிட்டு சொன்னா, அடே இந்த மாதிரி நீ எல்லாமே வந்து சின்ன பட்ஜெட்ல பண்ற நல்லா இருக்கு, அண்ட் நமக்கு பல்க் ஏதாச்சும் கொஞ்சம் பெரிய பட்ஜெட் வச்சு ஒன்று பண்ணலாம் அப்படின்னா, சரி எவ்வளோ பட்ஜெட்னு கேட்கும்போது ஒரு பட்ஜெட் சொன்னா, அப்படியே அது கூட இன்னும் கொஞ்சம் போட்டால் நம்ம படமே பண்ணிக்கலாம் அப்படின்னா. ஆக்சுவலாக அந்த ப்ரொடியூசர் வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்கு வந்த ப்ரொடியூசர், கடைசியில் எனக்காக படம் பண்ணிட்டாங்க. சூப்பர். ரொம்ப இந்த சொன்னேன்ல, சுஜாலிருந்து இந்த ஒர்க் படத்தில் ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தங்களும், ஏன்னா படம் ரொம்ப லோ பட்ஜெட்டில் பண்ணியிருக்கு, ஆனால் குவாலிட்டியில் அந்த ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் யாருமே வந்து இதுக்கு பேமெண்ட் எதுவுமே இல்லாமல் வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி ஒர்க் பண்ணி முடிச்சு போயிட்டாங்க படத்தை. சூப்பர். அது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிஞ்சது படம். முதல் ஃபர்ஸ்ட் மூவி, நீங்கள் வந்து உங்களோட பேரை காப்பாற்றிக்கிறணும் ஃபர்ஸ்ட் மூவியில் வந்து, நீங்கள் உங்கள் பேரை காப்பாற்றிக்கிற வேண்டிய நிர்பந்தத்தில் நீங்கள் இருப்பீங்க. கண்டிப்பாக. அப்போ நீங்கள் எப்படி ஒரு ஹீரோயின் ஓரியன்டான சப்ஜெக்டை சூஸ் பண்ணீங்க? ஒரு ஹீரோ, ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், அந்த மாதிரிலாம் இல்லாமல் நியூ ஃபேஸ், எந்த ஒரு நம்பிக்கையில் இதை ஸ்டார்ட் பண்ணீங்க? இல்லை, அதுதான் என் பேரை காப்பாற்றணும் அது ஃபஸ்ட்டு. ஸோ ஒரு மூவி போகும்போது நாம் எப்போவுமே சொல்லுவேல, மெயின் ரோல் பண்ணுறவங்க தான் படமே, டைரக்டர் போகும்போது பின்னாடி தான் நின்றுருப்பாங்க, போனால் அவங்க பேர் தானே போவாங்க. இவங்களுக்கு இதான ஃபர்ஸ்ட் மூவி? ஃபர்ஸ்ட் மூவி சுஜா ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க. இல்லை, அது அப்படி இல்லை, எப்போவுமே வந்து என்னோட POV தான் சொல்கிறது. எனக்கு எப்போவுமே என்னென்னா சப்ஜெக்ட் ஓரியன்டாக தான் என்னோட ஒர்க் எல்லாமே வரும். இந்த மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம், அந்த பெரிய மேக்கிங் அப்படி இப்படியெல்லாம் வேணாம், சப்ஜெக்ட் ஓரியன்டாக போகணும். ஸோ ஒரு பெரிய படம், நான் ஆல்ரெடி நிறைய ஆர்டிஸ்ட்கிட்ட கதை சொல்லும்போது அவங்க எப்படின்னா, அவங்களுக்காக ஷோட்டு கேட்பாங்க, அவங்களுக்காக எனக்கு ஃபைட் அப்படி வேணும் இப்படி வேணும். ஸோ என்னோடய படமாக பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு மூவி வந்து என்னோடய படமாக இருக்கணும். ஏன்னா இந்த படம் ஃபுல்லாக நான் தான், வேறு வந்து யாருக்குமே என்ன சொல்கிறது, அது ரொம்ப தைரியமாக சொல்லலாம். படம் வந்து இல்லை, இந்த ஆரம்பத்துலேருந்து என்னோடய ஒரு கை இருக்குது எல்லா இடத்துலையும். மியூசிக்கிலேருந்து எல்லாமே வந்து, மியூசிக் வந்து கௌதம் பண்ணியிருக்கேன், லிரிக் நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு சாங்கு நான் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து நான் உட்காந்துருவேன். எனக்கு வந்து சுஜா, நம்ம ஆர்டிஸ்ட் தான் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸைட்டட் ஆகணும்னு சொல்லுவாங்க படம் நடித்து முடிச்சதுக்கப்புறம். ஸோ இவங்ககிட்ட நான் சப்ஜெக்ட் சொல்லும்போது, இவங்க வந்து இதை சொன்னேன்ல, ரோ ஃபிஷ் சாப்பிடணும்னு சொன்னேன், ரிஸ்கில் எடுக்கிற சார், நான் நடிக்க மட்டும் சொல்லாதீங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு கொண்டு. இல்லை, ஆனால் உண்மையிலே அந்த வீடியோ பார்க்கும்போது இல்லை, இவங்களோட எக்ஸ்பிரஷன் ரொம்ப சூப்பராக தான் இருந்தது. சுஜாவை பொறுத்து நிறைய மூவி வரும் சுஜாவுக்கு, என்னென்னா ஒரு மூவி பண்ணும்போது நாம் செட்டில் இருந்து நடித்து வெளியே வரும்போது நம்ம ஃபேஸ் மாறிடும். இவங்க வந்து எப்படி பண்ணியிருக்குன்னா, செகண்ட் ஹாஃப் எல்லாம் கோயம்புத்தூரில் ஷூட் போகும்போது ஒரு சின்ன வீட்டுக்குள்ளே தான் சீன் போகும் இவங்க செகண்ட் ஹாஃப்.
ஷூட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்டொமக்கு கூட பிரெக்னென்ட் ஆயிருப்பா செகண்ட் ஹாஃப்ல, ஸ்டொமக்கு கூட எடுக்க மாட்டான். அதே வீட்டில் அது பாய் போட்டாங்க தான் படுத்து தூங்குவாங்க. ஓ காலையில் ரூம் ரூம் வேணாம்னு சொல்லுவாங்க, அங்கே படுத்து தூங்கிடுறேன் கேரக்டர் நேர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன பொறுத்தவரை எனக்கு ரொம்ப இதெல்லாம் சாப்பாடு கூட அந்தளவுக்கு கொடுக்க மாட்டேன். என்னன்னா இவங்க ரொம்ப ஷேப்டா இருந்த உடம்பு, ஸோ உடம்பு வந்து உடச்சிடணும்னு சொல்லி சாப்பாடு மத்தியான சாப்பாடு அதுக்கப்புறம் வந்து எதுவும் கொடுக்க மாட்டா. ஒரே நாள்ல ஸ்விம்மிங் கத்துக்கிட்டா பல சார் சொல்லிட்டு இருக்கீங்களே, அவங்ககிட்ட கொடுங்க. நீங்க என்னதான் கஷ்டப்படுத்தினீங்க நான் கேட்கணும், சொல்லுங்க மேம் என்னதான் கஷ்டப்படுத்தினார் அவங்கள. அது எங்க ஊர் தமிழ் பொண்ணை கூட்டி போய் மலையாளத்துக்கு எப்படி கஷ்டப்படுத்தலாம். First to start panna adukku munnadi he told me many things, so epdi na enna evlo worst ana situations la irukumo adella already he mentioned it to me. So when I went there I was like, okay Suja, like be prepared for anything because you have to do it. So training started, like we went for trekking, swimming, one day training swimming adu vandu 5 hours ku neenga edho neechal kodathula shoot pandrena swimming kattikalam illa normal ah iruka edathula shoot pandrena swimming kattikalam anga enuma vella appadi adichu pidichu ellathu iluthittu poyirukku adu thallina poi eppadi spot. Oh yeah, adu eppadi irundhathu ungalku and experience? It was funny actually, naanga oru waterfall la shoot pannit irundhom adu kitteya da indha swimming shot irundhuchu, fish scene. பட் நாங்கள் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு போகிறப்ப அங்கே ஒரு டேம் உடஞ்சி ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ளட் மாதிரியாக இருந்துச்சு தட் பிளேஸ். ஸோ யூ சா தட் பிளேஸ் இன் இஸ் லைக் இந்த சீன் நல்லா இருக்குல்ல, இந்த வியூ நல்லா இருக்குல்ல, கேன் வி ஷூட் ஹியர் அப்படின்னு ரெண்டு பேரும் வி வெண்ட் அண்ட் வி சா அண்ட் இட் வாஸ் கேரி, பட் தென் வி வாண்டட் டு டூ இட் பிகாஸ் அவ்வளோ எஃபர்ட் அவங்க போட்டிருக்காங்க, எல்லாருமே போட்டிருக்காங்க டீமில், ஸோ எவ்ரி திங் ஷுட் கம் அவுட் வெல். ஸோ தட் வாஸ் அவர். இப்போ சார் பேசுகிற மாதிரி ஸ்பாட்லையும் ஜாலியாக பேசுவாரா இல்லை எதுவும் சரியாக வரலன்னா டென்ஷன் ஆயிடுவாரா? ஜாலி சத்தமாகவே இல்லை, வெரி ஸ்கேரி, லைக் வி ஆல் ஆர் லைக் சூப்பர் ஸ்கேர் ஆஃப் ஹிம், பட் தட்ஸ் ஒன் பெஸ்ட் திங் அபவுட் ஹிம், லைக் ஹிஸ் ஸோ மச் இன் டு த ஒர்க் தட் யூ நோ அவுட் ஆஃப் தட் ஹில் நாட் சி எனி திங். ஸோ அது தட்ஸ் வாட் மேட் அஸ் டூ வாட் வி டிட் இன் திஸ் மூவி. உங்களுக்கு நீங்கள் பார்த்த வரைக்கும் எப்படி வந்திருக்கு இந்த மூவி? அது எப்படி நான் சொல்ல, பட் ஐ ஆம் இன் லவ் வித் த கேரக்டர், ஐ லவ் இட் பிகாஸ் என்னால் நம்பவே முடியல, லைக் ஐ கேன் டூ சம்திங் லைக் தட், ஐ நெவர் தாட் ஐ கேன் டூ இட், பட் ஹி ப்ராட் இன் மீ. உங்களோட தாட் எப்படி, நீங்கள் ஹீரோயின் நம்பர் ஒன் ஹீரோயின் ஆகணும் அப்படின்னு தான் அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்திருக்கீங்க? எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்குல்ல நம்பர் ஒன் இருக்குதா? இல்லை சேம் விஷ், லெட்ஸ் சீ வாட்ஸ் இன் மை. தமிழ் பொண்ணுன்றீங்க, ஆனால் தமிழ் நிறைய வர மாட்டேங்குது, என்ன காரணம்? அது ஏன்னா லைக் ஐம் பார்ன் அண்ட் ப்ராட் அப் இன் ராஜஸ்தான். ஓ மை ஸ்கூலிங் எவ்ரிங் இன் ராஜஸ்தான், அம்மா அப்பா தமிழ், ஸோ வீட்டில் பேசுறது வச்சு தான் கொஞ்சம் அப்படி. ஏன்னா நம்ம ஊரில் அப்படி இப்படி தமிழ் பேசினா தான் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப தெளிவாக பேசினா கூட ஏ என்னப்பா இது நம்ம ஊர் பொண்ணு வேணான்ற மாதிரி அந்த ஒரு ஃபீல்லாம் இருக்குது. ஓகே இதுவும் நல்லது தான், உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் போல. ஓகே இந்த காதில் ஏதோ ரொம்ப பெருசாக இருக்குது, அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குனர் யாரு? பரதன் சொல்லுவாங்க கேரளா, பரதன் சார். பரதன் சார், ஆமா. உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின்? ஹீரோயின் ஐ லைக் நயன்தாரா, அண்ட் நயன்தாரா மேம் யாருமே தெரியாது உங்களுக்கு, அண்ட் பார்வதி. பார்வதி மேனன் மா சூப்பர் மேம், பயங்கரமான எக்ஸ்பிரஷன்ஸ் அப்பா. சரி ஓகே, உங்களுக்கு பிடிச்ச டைரக்டர்? டைரக்டர் எனக்கு இப்போ பிடிச்ச டைரக்டர் நிக்கில். ஏன் அடுத்த படம் எதுவும் பண்ண போறாரா? மேபி தெரியல, அதனால இப்பே. ஓ சோ உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் யார் சார்? பிடிச்ச ஹீரோயின் இந்த கேரளா பக்கத்துல இருந்து வந்தனால தான் தோணுது, சோபனா தான் ரொம்ப பிடிக்கும். ஓ கொஞ்சம் பழைய ஹீரோயின்?
பழசா இப்பவும் புதுசா தான் இருக்கேன். அது உண்மைதான். ஏன் ரசிகர்களே கோவப்படுறாதீங்க, ஏதோ ஒரு வார்த்தை தப்பா சொல்லிட்டேன். ஆமா, சோபனா மேம். சோபனா ரொம்ப பிடிக்கும். ஹீரோ 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 தமிழா மலையாளம் எப்பவுமே கமல் சார் தான் பிடிக்கும். கிடையாது உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ? I'm a great fan of Rajini sir. Rajini sir. Yeah. Superstar, evergreen superstar. Yeah, yeah, yeah. All time favorite. Oh, yeah. Last time you paatha movies la endha movie ungalku romba pidichundhathu? Last time actually in the movie start aanadhil irundhe Tamil and Malayalam rendume paaka aarambichite. What was that movie? Varatha. இப்போ இந்த மூவி வந்து அமையா மூவி தமிழ் மட்டும் தானா இல்ல மலையாளம் சேர்த்து பண்ணிருக்கீங்களா? இல்ல, இப்போதைக்கு தமிழ். தமிழ் மட்டும். ஆமா. ஓ, அப்ப நீங்க சொல்லுமே சார், ஏன் நீங்க மலையாளத்துல இருந்து வந்துட்டு தமிழ்ல பண்றீங்க? மலையாளத்துல பண்ணாம அதை நீங்க சொல்லவே இல்ல. இல்ல, அது தமிழ் பல்ஸுக்கு கரெக்டா இருக்கு தோணுது. மேபி பார்த்தனா நம்ம மைனா மாதிரி ஒரு மூவி மலையாளத்துல பண்ணா அது ஓடி இருக்குமான்னு நிறைய பேர் யோசிச்சிருப்பேன்ல. ஓ, அது நம்ம ஏன்னா அது தமிழ் கல்ச்சரும் கேரளா கல்ச்சரும் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஆனால் சப்ஜெக்ட் நடக்கிறது கேரளாவில் தான். ஆனால் தமிழ்நாட்டுக்கு வராங்க என்ன மாதிரி, எதுக்கு வராங்கன்னு தான் சப்ஜெக்ட். சூப்பர். நீங்கள் யார்ட்டையும் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணீங்களா? அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணது கிடையாது. சுத்தமாக இவங்க சிரிப்பாங்க. ஏன்னா ஒரு பழைய ஸ்டோரி தான். இன்ஜினியரிங் படிக்கிற டைமில் தான் ஃபஸ்ட்டு மூவி பைத்தியம் வந்துருச்சு. ஸோ லியோ போட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. ஃபஸ்ட்டு மூவி வந்து நான் பார்த்த ஃபஸ்ட்டு மூவி ஆக்சுவலாக அவனிவன் பாலாசாரோட. பாலாசார் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வந்து இந்த தெங்காசி பக்கத்தில் மேக்கரை அந்த டேம் பக்கத்தில் ஷூட் போயிட்டு இருந்தேன். போனேன், நிறைய வாட்டி கேட்டேன். அப்போது கேட்கும் போதெல்லாம் அவர் என்ன சொல்லுவானா, கிளம்பிட கிளம்பிடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அங்கே அந்த படத்தில் விஷால் ஆரியா வீடு இருக்கும். அந்த வீட்டுக்கு கீழே வந்து ஒரு வெயிட்டிங் ஷர்ட்டை உடச்சி ரெண்டு டீ கடையாக போட்டிருப்பாங்க அந்த பெஸ்ட் ஸ்டாப்பில். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, நைட் அங்கே தூங்கிடுவேன், மறுநாளைக்கு மறுபடியும் போய் அவர் முன்னாடி நிற்பாங்க. ஆனால் அப்படியே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆமாம் 2-3 மந்த்ஸுக்கு மேலே நான் அங்கேயே நின்றுட்டோம். அசோசியேட்டாக வந்து அவங்க இல்லை சேரலைனாலும் வெளியே கற்றுக்கிட்டீங்க சாரோட ஒர்க் எப்படின்னு. ஆமாம் ஆமாம், அது ஒரு பெரிய லக்கா தான் நினைக்கிறேன். துரத்து விடல. நீங்கள் ஆக்டிங் சம்மந்தமாக எதுவும் கோர்ஸ்லாம் போனீங்களா? ஏன்னா இப்போ வர்றவங்களாம் நிறைய பேர் ஆக்டிங் கிளாஸ் போகிறாங்க, அங்கே போய் கற்றுக்கிட்டு வராங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு வராங்க. அந்த மாதிரி நீங்கள் எதுவும் இதுக்கு சினிமாவுக்காக நீங்கள் எதுவும் ட்ரை பண்ணீங்களா? நான் இந்த கோர்ஸும் போகல. ஆக்டிங் கோர்ஸ் எதுவும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ லெந்தாக கொஸ்டின் கேட்குறேன். நீங்கள் எதுவும் போகல, எதுவுமே போகல அப்படின்னு பண்ண முடியும். I didn't go for acting. வேற என்ன கத்துக்கிட்டீங்க சினிமா பார்க்க? I'm a classical dancer, so since childhood I've been into classical dance, odissi classical dance. So அதுல obviously classical dance னாலே நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கும், நிறைய like you learn through that. So maybe that thing was there in me. கத்துக்கிட்டீங்களா? Lot of observation, like people around, tribal people, how they, you know, their lifestyle and their culture, everything. So adala nariyave ne nariya places ku kootit poirukanga. He has made me watch them for hours and hours, and nariya adapathi pesi 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 I just got into the character, and I never knew that okay na amayava mariten. I never knew that. So maybe after the movie he told me. நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம் மாறிட்டீங்களா இல்லையா, நீங்களே எல்லாம் சொல்லக்கூடாது. சரி, நீங்கள் யார் கூட ஆக்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை இருக்குது? ஒரு ஹீரோயினாக பண்ணுறீங்கன்னா இருக்கக்கூடிய ஆர்டிஸ்டில் அப்படிலாம் எதுவுமே இல்ல. என்ன ஒரு ஹீரோயின் ஆயிட்டீங்க, அடுத்தடுத்து மூவிஸ்ல ஹீரோயினா பண்ண போறீங்க? நீங்க யார் கூட ஸ்பெசிஃபிக்கா எதுவும் நான் சொல்ல மாட்டேன். பட் ஐ டெஃபினெட்லி வாண்ட் டு டு மூவிஸ் விச் ஹஸ் காட் குட் ஆக்டிங் ஸ்கோப், வேர் மை பெர்ஃபார்மன்ஸ் இஸ் ஆல்வேஸ் அப்ரிஷியேட்டட். ஸோ அதுதான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்கிறேன். பட் யார் கூட
என்னோட கேரக்டருக்கு வேல்யூ இருந்தா மட்டும்தான் நான் நடிப்பேன் அப்படின்றது கிளியரா இருக்காங்க. பாக்குற டைரக்டர்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்கான கேரக்டர் இருந்தா மேம்க்கு வந்து கொடுங்க. ஓகே, இவ்வளோ நேரம் நம்ம கூட பேசிகிட்டு இருந்தாங்க அமையா மூவிலேருந்து அந்த ஹீரோயின் மற்றும் டைரக்டர் ரெண்டு பேருமே. அவங்களோட மூவி வந்து ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெறும் 18 நாள் தான் ஷூட் போயிருக்காங்க, பட் ரொம்பவே டெப்த்தான ஒரு ஒர்க்கை கொடுத்துருக்காங்கன்னு அதுலேருந்து ஒரு ஷாட் பார்த்ததை வச்சே உறுதியாக சொல்ல முடியுங்க. இவங்களுக்கு வந்து இந்த திரைப்படம் ரொம்ப மிகப்பெரிய ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும் அப்படின்ற வாழ்த்துக்களை நம்ம ரூஸ்டர் நியூஸ் சார்பாக வச்சுக்கிடுவோம். இந்த டைமில் எக்ஸ்க்ளூசிவாக நம்ம டீமுக்கு வந்து நீங்கள் பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இப்போ புதுசாக தான் தமிழுக்கு வந்திருக்கேன், ஸோ என்னை அக்செப்ட் பண்ணதுக்கே ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொருத்தங்களாக வந்து படத்தை பற்றி பேசுகிறா கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படியும் வந்து உங்களுக்கு பார்க்குற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க படம், புதுசாக இருக்கும், நல்லா இருக்கும். ஸோ எல்லாருக்குமே வந்து பொங்கல் வாழ்த்துக்கள். அங்கே நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் ஃபேன்ஸ் எல்லாம் எப்படி, உங்களுக்கு ஃபேன்ஸ் எல்லாம் எப்படி வர வைக்க போகிறீங்க தியேட்டருக்கு? கண்டிப்பாக வந்து பாருங்கள், லைக் ஹீ செட் நிறைய எஃபர்ட் போட்டிருக்கோம். அண்ட் நீங்கள் வந்து பார்த்தா தான் எங்களுக்கே தெரியும் ஹவு இட் ஹாஸ் கம் அவுட் அண்ட் யூனோ யூ லைக் இட் ஆர் நாட். கண்டிப்பாக பிடிக்கும்னு ஐ பிலீவ். அண்ட் ஹாப்பி பொங்கல் எவ்ரிவான். அமையா மூவி டீமுக்கு த ரூஸ்டர் நியூஸ் டீம் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக்கிடுவோம். மேலும் இது போன்ற வேறொரு பேச்சு வித் விஐபி சொல்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுது த ரூஸ்டர் நியூஸ் டீம். நன்றி, வணக்கம்.